ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேஷோதயாம் வோ ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே அதாவது ஒருவருக்கு வந்து சொந்த வீடு வேணும், அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், அல்லது நல்ல தொழில் அமையணும், அல்லது இருக்கிற வியாபாரத்தில் நல்ல வெற்றி அல்லது லாபங்கள் கிடைக்கணும், இந்த மாதிரியான மொத்த விஷயங்களுக்கும் நம்ம எந்த சாமியை வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பான கடவுளை நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டு இருந்தால் கூட, அந்த மாதிரி வழிபாடு வச்சும் அந்த வழிபாடுகளுக்கு பலன் கிடைக்காமல் இருந்ததுனாலோ, அல்லது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு சொந்த வீடோ அல்லது நல்ல உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ அல்லது சொந்த தொழிலோ அல்லது அனைத்து விஷயங்களிலும் நினைத்த காரியத்தில் வெற்றியோ கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்து கூட அதில் வந்து தடங்கள் ஏற்பட்டுச்சு, அது ரொம்ப கவலையாக இருக்கும் இல்லையா? தடங்கள் அல்லது தோல்வி இதுவெல்லாம் ஒரு முறை இருமுறை வந்தால் நம்ம தாங்கிக்கலாம், சகிச்சுக்கலாம், சமாளிக்கலாம். அதுவே தொடர்ந்து பல முறை வரும் பொழுது எந்த மனுஷாலாக இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது. மனசில் வந்து திருப்தி அப்படிங்கிறத விட விரக்தியான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கோம். இந்த இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன உலகம், என்ன கடவுள், நல்லதுக்கு காலம் இருக்காதா அப்படிங்கிற கவலையான புலம்பல்களும் இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி உள்ள பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதற்கு அதாவது உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய இயக்கங்களும் உங்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு சிறிய வழிபாடு, அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய பூஜை அறையிலேயே பண்ணக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டின் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய அம்சத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அதற்கு பொதுவாகவே இந்த விநாயகர் சதுர்த்தி, இந்த வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வருது, அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் விநாயகர் சதுர்த்தி வருது. வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு விநாயகர் சதுர்த்திக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு நேரங்களில் வழிபாடுபடலாம், அல்லது எல்லா தெய்வங்களையும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு வச்சுக்கலாம், அல்லது கடுமையான கஷ்டம் உள்ளவங்க மத்தியான உச்சி பொழுதில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாலை நேரத்தில், அதாவது இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு ஈசன் படி இழக்கக்கூடிய அந்த நேரத்தில் வழிபாடுகள் வச்சுட்டு இருக்கலாங்கிறது சாஸ்திரம் வெவ்வேறு பிரிவுகளாக வெவ்வேறு விஷயங்களாக நமக்கு சொல்லி வச்சுருக்குது. இருந்தாலும் இந்த விநாயக பெருமான பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய சிறப்புகள் நிறைந்த அனைத்து மனுஷாளுக்கும் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கை வறுமையில் இருந்தால் கூட நீங்கள் பெருமை என்ற விஷயத்தை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமைகளை அருளக்கூடிய வல்லப கணபதியாக விளங்கக்கூடிய இந்த கணபதியை வந்து வழிபாடு அப்படிங்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக. ஏன் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளவ வருஷத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாள் வர்றதுனால வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள சுக்கர பகவானுடைய ஓரை அம்சமாக இருக்கிறதுனால சுக்கர பகவானுடைய ஓரைகள் செய்யக்கூடிய காரியங்கள் குறைவில்லாத நிறைவான செல்வங்களை வருடம் முழுவதும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவானுடைய ஓரை இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து, அதாவது நாளைக்கு காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக உங்களுடைய பூஜை அறையில், இந்த பூஜை அறை பூஜை ஜாமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் முன்னாடியே சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பூஜை அறையில் வந்து பொதுவாகவே அந்த பூஜை அறையில் வந்து 2 அகல் விளக்கில் வந்து கல் உப்பு இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில், அதாவது விநாயகர் சதுர்த்தி வெள்ளிக்கிழமை என்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த பூஜை அறையில் வந்து ஒரு மணப்பலகை வச்சுக்கோங்க. மணப்பலகை அப்படிங்கிறது முக்காலியாக இருக்கலாம், அல்லது மரப்பலகை இருந்துகிட்ருக்கோம், அந்த மாதிரி மரப்பலகை வச்சுக்கோங்க. அந்த மரப்பலகையில் வந்து அந்த மரப்பலகை அளவுக்கு அந்த பார்டரில் ஒரு கோடு, அதாவது சதுரமாக போடுவோம் இல்லையா, மரப்பலகை அப்படிங்கிறது மணப்பலகை அப்படிங்கிறது செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கும். அதே செவ்வக வடிவத்தில் ஒரு கட்டம் போடுங்க. அப்படி கட்டம் போட முடியாட்டியும், அதாவது முடிஞ்சளவுக்கு பச்சரிசி மாவில் ஒரு கட்டம் போடுறது, இங்கே மணப்பலகைக்கு மேலே ஒரு கட்டம் போடுறது நல்லது செவ்வக வடிவத்தில். அப்படி போட முடியாமல் இருந்தால் கூட அந்த மணப்பலகையில் 4 மூலை இருக்கும் இல்லையா, 4 கார்னர் இருக்கும். பசும் சாணத்தை கையில் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையால் நாம்பி பிடிச்சிங்கன்னா அது ஒரு பிள்ளையார். அது வந்து இந்த முக்காலியில் அந்த மணப்பலகையில் மரப்பலகையில் முதல் மூலையில் முதல் கார்னரில் வைக்கலாம். இன்னொரு
கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனத்தை எடுத்து லேசாக பன்னீரோ அல்லது வந்து தண்ணீரோ சுத்தமான தண்ணீரோ விட்டு அளவான தண்ணீர் விட்டு அதை வந்து நாம்பி பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பிள்ளையார் சந்தன பிள்ளையார், அது இரண்டாவது மூலையில். அதே மாதிரி இன்னொரு மூலையில் வந்து விபூதியில் வந்து லேசாக பன்னீர் அல்லது சுத்தமான தண்ணீர் விட்டு அந்த விபூதியை வந்து நாம்பி பிடிச்சிங்க அப்படின்னா அது ஒரு பிள்ளையார், அது மூன்றாவது கார்னரில் வச்சிடலாம். அதே மாதிரி வந்து இந்த கிராமப்புறங்களில் பச்சரிசி மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மாவிளக்குன்னு, அதாவது ஒரு சில கோயில்களுக்கு பெண் தெய்வத்து கோயிலுக்கு மாவிளக்கு எடுத்து வருவதே ஒரு விழாவை வச்சுருப்பாங்க, ஒரு சிறப்பான ஒரு சடங்காக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாவிளக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த மாவிளக்கு செய்யக்கூடிய மாவில் வந்து ஒரு உங்களுடைய உள்ளங்கையில் நாம்பி பிடிச்சிங்கன்னா அது ஒரு பிள்ளையார், அது வந்து மாவு பிள்ளையார், அது பச்சரிசியில் தான் இருந்துகிட்டு இருக்கணும், அந்த பச்சரிசியில் மாவு பிள்ளையார் வைக்கிறோம். அப்போது இந்த மணப்பலகை நாலு பக்கமும் நாலு பிள்ளையார் வச்சுக்கிறோம். இதில் வந்து சார் எனக்கு பசு சாணம் கிடைக்கல, நீங்கள் சாணி பிள்ளையார் வைக்க சொல்லியிருக்கீங்க, நாம் என்ன பண்ணுறது, நாங்கள் வந்து நகரத்தில் இருந்துகிட்ருக்குறோம், பெரும் நகரத்தில் குடியிருந்துட்டுருக்குறோம், எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லை, அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். பசும் சாணத்திற்கு பதிலாக மஞ்சள்லேயே பிள்ளையார் வைக்கலாம். இந்த முதல் பிள்ளையார் பசு சாணம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக மஞ்சளில் பிள்ளையார் வைக்கலாம். மஞ்சளில் பிள்ளையார் வச்சுட்டு நான்கு பிள்ளையாருக்குமே ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு ஒரு ஒத்த வாழைப்பழம் வைக்கணும். ஒத்த வாழைப்பழம் ஒத்த ஊதுபத்தி வச்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும். அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது எந்த திசையாக இருந்தாலும் சரி, நான்கு பிள்ளையாருமே வந்து எந்த திசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்கார்ந்து வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட திசை கூட எந்த திசையாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் மணப்பலகம் மீது வச்சுக்கிற இந்த நான்கு பிள்ளையாருக்கு முன்னாடி நீங்கள் வந்து உட்கார்ந்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ தெற்கு முகமாக இருந்தாலும் கூட சரி, என்ன வந்து விநாயகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால எந்த திசையாக இருந்தாலும் நீங்கள் அமர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம். எந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம், உங்களுக்கு வீடு வேணுமா, வாசல் வேணுமா, வாகனம் வேணுமா, உத்தியோகம் வேணுமா, தொழில் வேணுமா, வியாபாரம் வேணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டியவை இருந்துட்டு இருக்குதோ அந்தந்த விஷயத்தை வந்து நாளாக பிரித்து ஒவ்வொரு பிள்ளையார் உங்கள் வீட்டில் அந்த மனப்பழக்கம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையாரிடமும் ஒவ்வொரு வேண்டுதல், மொத்தம் நாலு வேண்டுதல் இருக்கணும். நாலு வேண்டுதல்லையே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பிரார்த்தனைகளும் எல்லா விதமான விஷயங்களும் பிரார்த்தனைகள் அடங்கிடுது. அப்போ இந்த நான்கு பிள்ளையாருக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்களை வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் மும்மூணு தோப்புக்கரணம் போடணும், மும்மூணு தோப்புக்கரணம் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாலு பிள்ளையாருக்கும் நான் மூணு பன்னெண்டு தோப்புக்கரணம் போட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வந்து மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ நாளைக்கு காலையில் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே, வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த வழிபாடு வார வாரம் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பண்ணும்போது மிகப்பெரிய வீரியமும் மிகப்பெரிய காரிய வெற்றியும் மிகப்பெரிய மேன்மைகளும் உண்மையாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் ஒரு நன்மையான விஷயமா இருக்குது. அதனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை வீட்டில் இருந்தே உங்களுடைய பூஜை அறையில் இருந்தே வேண்டிய செல்வங்களையும் வேண்டிய சொந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வரமாக பெறக்கூடிய விஷயமாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து பிள்ளையார் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வச்சுக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை வந்து தொடர்ந்து மூன்று நாள், வெள்ளிக்கிழமை வந்து முதல் நாள், அதுக்கப்புறம் சனிக்கிழமை இரண்டாவது நாள், மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாள் வந்துடுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே இந்த சாணி பிள்ளையார், சந்தன பிள்ளையார், விபூதி பிள்ளையார், பச்சை மாவு பிள்ளையார், இந்த நான்கு பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஜலத்தில் ஏரி ஆறு குளம் கடல் இந்த மாதிரி பகுதியில் வந்து நீர்நிலைகளில் கரைச்சி வர்றது உத்தமமாக இருந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அடுத்த சதுர்த்தி தினம் வருவதற்குள்ளாக ஒரு அந்த வேண்டுதலுக்கு உண்டான நன்மையான அச்சாரமாவது, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அச்சாரமாவது அடுத்த சதுர்த்திக்குள்ளே ஆரம்பிக்கும்ங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். எது எப்படி இருந்தாலும் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அந்த ஆசைகள் நிறைவேணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து மகிழ்ச்சியான ஒரு சில வழிபாடுகளை சொல்லியிருக்கிறோம். ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.